வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தினுடைய மாலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டிற்கு பின்னர் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்க ஜனாதிபதி திட்டம். எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ராணுவ தளத்தை அமைக்கும் அமெரிக்கா தூதுவர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. யாழின் முக்கிய மரபுரிமை சின்னத்தை மோதி தள்ளிய எரிபொருள் வாகனம் போலீசார் முன்னிலையில் அள்ளிச் சென்ற நபர். அச்சுவேலியில் குழப்பநிலை. வீதியோரத்தில் பந்தலமைத்து போராட போலீசார் தடை. தொடரும் போராட்டம். பாடசாலை விடுமுறை காலத்தை திருத்துவதற்கு கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தீர்மானம். ஜப்னா பெஸ்ட் IELTS கோச்சிங் சென்டர். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்கு செய்து கொடுக்கப்படும். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சுகளின் செயலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஆணை குழுக்களின் தலைவர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் ஆகியோரை சந்திக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் நுவரேலியா நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் கலந்துரையாடும் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாது என பலர் நினைத்தாலும் சர்வதேச நாணய நிதியமும் அரசாங்கமும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தின் மீது புதிய நம்பிக்கை ஏற்படுத்த அனைவருக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 ஆண்டளவில் நாட்டின் அபிவிருத்தி திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு அனைத்து தரப்பினரின் பங்களிப்பையும் பெறுவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அவர் தெரிவித்தார். எல்லை நிர்ணய குழு அறிக்கை பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அந்த ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குழுவின் அறிக்கையை பிரதமரிடம் கையளித்துள்ளார். தற்போது உள்ள 8000 மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைப்பதே குழுவின் திட்டம் என ஏற்கனவே மஹிந்த தேசப்பிரியோ தெரிவித்திருந்தார். இதன்படி புதிய எல்லை நிர்ணயத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை சுமார் 4000 குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த நவம்பர் மாதம் 1 எல்லை நிர்ணய குழுவை நியமிக்க பிரதமர் தினேஷ் குணவர்தன நடவடிக்கை எடுத்திருந்தார். இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியோ அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் குறித்த குழு நியமனம் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் இது நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது நிறுவனங்களை மறுசீரமைப்பது என்பது அவற்றை விற்பனை செய்வதல்ல என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாவுக்கு தெரிவித்துள்ளார். மேகாலய பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், மறுசீரமைப்பு மூலம் அரசாங்கம் ஏகபோகத்தை குறைத்து மக்களுக்கு சேவைகளை விரைத்திறனுடன் வழங்க முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை விரைவில் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்காவின் துறை செய்தி செயலாளர் ஜெனிட் ஜெலைன் அழுத்தங்களை கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த வார சந்திப்பின் போது உலக நாடுகளைச் சேர்ந்த சகாக்களை சந்திக்கின்ற வேளை அமெரிக்காவின் துறை செய்தி செயலாளர் ஒட்டுமொத்த கடன் நிவாரணத்திற்கான உறுதியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துவார் என்றும் திரைசேரியின் உதவி செயலாளர் ஜெய் சாம்பாக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் வீதியோரத்தில் பந்தல் அமைத்து தொடர்ந்து போராடுவதற்கு தயாரான போது அதற்கு அச்சுவேலி போலீசார் அனுமதியினை மறுத்ததால் அங்கு குழப்ப நிலை தோன்றிய நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தனியார் காணிக்குள் பந்தலை அமைத்து போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. அரசிற்கு சொந்தமான அச்சுவேலி நெசவு சாலையை அத்துமீறி கைப்பற்றி அடாவடித்தனம் புரியும் மத பிரிவினரை வெளியேறுமாறு கோரி போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. அச்சுவேலி நெசவு சாலை முன்றலில் இன்று காலை 8 சிவசேனை அமைப்பின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட முற்பட்ட போது அங்கு வருகை தந்த அச்சுவேலி போலீசார் அவ்வாறு செய்ய முடியாது என தெரிவித்ததுடன் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் விவரங்களையும் சேகரித்தனர். இந்த நிலையில் தனியார் காணிக்குள் பந்தலை அமைத்து போராட்டத்தை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் ஏனையின் பிரதான வீதிகள் நுணாவில் 190 கட்டை பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் மரபுரிமை சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமை தாங்கி மீது எரிபொருள் மவுசர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 3 குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தினால் தொல்பொருள் திணைக்களத்தினால் மரபுரிமை சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த பாரம்பரிய சுமை தாங்கி முற்றாக அழிவடைந்துள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தால் மரபுரிமை சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமை தாங்கி இளைப்பாறும் மடம் குடிநீர் கிணறு என்பன காணப்படுகின்றன. விபத்தினால் அழிவடைந்த சுமை தாங்கியின் கற்களை நுணாவிலில் வசிக்கின்ற நபர் ஒருவர் உளவு இயந்திரத்தின் மூலம் முற்றாக அள்ளி சென்றுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் அப்பகுதியில் இருந்து போலீசாரால் கொண்டு செல்வதற்கு முன்னரேயே விபத்து
பின்னால் இடிந்த சுமை தாங்கி கற்களை சுமை தாங்கி ஒன்று அவ்விடத்தில் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் போலீசார் முன்னிலையிலேயே அகற்றியமை அப்பகுதி மக்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் குறித்த இடிந்த கற்களை பொதுமக்கள் மற்றும் போலீசார் முன்னிலையில் குறித்த நபர் அள்ளி சென்றுள்ளார். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சாவகச்சேரி நகரசபைக்கு உடனடியாக அறிவித்தும் குறித்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட எவரும் வருகை தரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ராணுவ தளத்தை அமைக்கும் நோக்கம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு இல்லை என அமெரிக்க தூதுவர் ஜூலிசுங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியின் இலங்கை விஜயம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை பிரதி பாதுகாப்பு செயலாளர் ஜெனிலியா ரோயல் தலைமையிலான அமெரிக்க உயர்மட்ட பாதுகாப்பு குழு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வந்திருந்தது. உயர்மட்ட அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளை உள்ளடக்கிய குறித்த குழு அமெரிக்க விமானப்படையின் 2 சிறப்பு விமானங்களில் நாட்டை வந்தடைந்தது. பிராந்திய பாதுகாப்பு, இலங்கை ராணுவத்தில் சீர்திருத்தங்கள், கடல்சார் கள விழிப்புணர்வு நடவடிக்கை தொடர்பான விவகாரங்கள் குறித்து கலந்து உரையாடுவதற்காக இக்குழு இலங்கைக்கு வந்திருந்தது. இந்த விஜயம் இலங்கையில் ஒரு ராணுவ தளத்தை அமைக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்ற ஊக்கத்தை தூண்டியது. இந்த நிலையில் நேற்று இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த அமெரிக்க தூதுவர் ஜூலிசுங் இலங்கையில் ராணுவ தளத்தை அமைக்கும் நோக்கம் தமது நாட்டிற்கு இல்லை என கூறியுள்ளார். அத்துடன் சோஃபா ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவோ அல்லது மீள் மதிப்பீடு செய்யவோ அமெரிக்கா எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை திருக்கடலூர் விஜிதபுர மீனவர்களின் கைகலப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை நீதிமன்ற நீதவான் பயாஸ் ரசாக் முன்னிலையில் இன்று குறித்த சந்தேக நபரை ஆஜர்படுத்திய போது இக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை திருக்கடலூர் மற்றும் விஜிதபுர பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் தலைமையக போலீசாரினால் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதலாவது வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களில் 8 சந்தேக நபர்களுக்கு இன்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் சரீர பணையில் செல்ல திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. இதன்போது கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபரான திருகோணமலை திருக்கடலூர் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் பிரதீபன் என்ற சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சந்தேக நபருக்கு பல குற்றச்சாட்டுகள் காணப்பட்டிருந்த நிலையில் தேசிய இன ரீதியான அல்லது மத ரீதியான வெறுப்புணர்வை தூண்டும் விதத்தில் செயற்பட்டார் என குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தின் கீழ் பிணை வழங்கும் அதிகாரம் மேல் நீதிமன்றத்திற்கு மாத்திரம் உள்ளது எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் முழுமையான ஆதாரங்கள் போதுமானது அல்ல என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் போலீசாருக்கு நியாயமான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் போதைப்பொருள் பாவனையானது அதிகரித்து வருவதாகவும் இதனால் குடும்பங்கள் முதல் கொண்டு மாணவர்கள் வரை பாதிக்கப்படுவதாகவும் அதோடு சமூக பிறழ்வுகள் இடம்பெறுவதாகவும் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு மல்லாக பிராந்திய நிலை பணிப்பாளர் ஸ்ரீ சண்முகான் கோகுலன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் குடும்ப புனர்வாழ்வு நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் பின்னர் சமூக ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இன்றைய சமூகத்தினரின் தேவைகளுக்காக குடும்ப புனர்வாழ் நிறுவனம் ஆற்றி வருகின்ற சேவை காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. எமது நிலையத்திற்கு வருகை தரும் அநேகமான சேவை நாடிகள் தமது குடும்பம் சார்ந்த வழக்குகள் சார்பாக உடனிலை ஆற்றுப்படுத்தலை செய்ய வேண்டிய தேவையுடையவராக காணப்படுகின்றனர். இன்றைய சூழலில் போதைப்பொருள் மற்றும் மதுபாவனையும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்றது. இதனால் குடும்பங்களில் மோசமான குடும்ப வன்முறைகளும் பாலியல் குற்றங்கள் போன்றனவும் இடம்பெறுகின்றன. அது மட்டுமின்றி போதைப்பொருள் பாவனையால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அவர்களது கல்வி கேள்விக்குறியாகி இருக்கிறது. பல்கலைக்கழக விடுதியில் கூட போதைப்பொருள் பயன்படுத்தப்படுவது அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே போதைப்பொருட்களை முழுவதுமாக இல்லாதொழிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொல்பொருள் தணைகளும் தங்கள் அதிகாரங்களை பௌத்த பிக்குகளுக்கு வழங்கியுள்ளதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை புல்மோட்டை பிரதேசத்தில் பௌத்த பிக்குவின் அட்டகாசங்கள் குறித்து கடந்த சில வாரங்களாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. பிக்குமார்கள் நேரடியாக புல்மோட்டை மக்களிடம் வந்து துப்பாக்கிகளை கொண்டு அச்சுறுத்துவதும் மிரட்டுவதும் மற்றும் கற்களை போடுவது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் அதிகளவில் பறந்து வாழக்கூடிய பிரதேசத்திலுமே இதுபோன்ற விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இவ்விடயங்களுக்கு எதிராக போராட்டங்களை செய்திருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட ஒரு இடத்தில் இதே பிக்கு இரவு நேரத்தில் ராணுவ பாதுகாப்புடன் வந்து காணி அபகரிப்பில் ஈடுபட்டார். எனினும் அவரை விரட்டி அடித்தோம். இதுபோன்ற அடாவடி பிக்குகளிடம் இருந்து எங்கள் காணியை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2022 காப்பூத சாதாரண தர பரீட்சை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து பாடசாலை விடுமுறை காலத்தை திருத்துவதற்கு கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர்.
ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி ஆரம்பமாகும் பாடசாலை தவணையை மே மாதம் 29ஆம் திகதி வரை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பாடசாலை நேர அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண தர பரீட்சை மே மாதம் 29ஆம் திகதி ஆரம்பமாகி ஜூன் 8ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சை விடைத்தாள்களின் மதிப்பீடு பணிகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சாதாரண தர பரீட்சை பிற்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இம்மாதம் முதல் குடிநீர் கட்டணத்தின் நிலுவைத் தொகையை செலுத்தாத சகல அரசு நிறுவனங்களினதும் குடிநீர் கட்டண பட்டியலிருந்து 2.5% மேலதிக கட்டணத்தை அபராதமாக வசூலிப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. 1000 மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் 70 கோடி ரூபாவுக்கும் அதிகமான குடிநீர் கட்டணத்தை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு செலுத்த தவறியுள்ளதாக குறிப்பிடுகின்றது. போலீஸ் நிலையங்கள், ராணுவ முகாம்கள் மற்றும் வைத்தியசாலைகள் ஆகியவை நீண்டகாலமாக குடிநீர் கட்டணத்தை செலுத்த தவறிய அரசு நிறுவனங்களாகும். கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த மேலதிக கட்டணம் அறவிடப்படுவது குறித்து சகல அரசு நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக குடிநீர் கட்டணம் 90 நாட்களுக்குள் செலுத்தப்படாவிட்டால் இந்த மேலதிக கட்டணம் அறவிடப்படும். மேலும் குடிநீர் கட்டணத்தை 14 நாட்களுக்குள் செலுத்தினால் 1.5% தள்ளுபடி வழங்கப்படும் என்று கூறிய அதிகாரி, பொதுவாகவே இந்த தள்ளுபடியானது சகல பாவனையாளர்களுக்கும் வழங்கப்படுகின்ற ஒரு விடயமாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் இந்தியன் பிரீமியர் லீக்கின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இலங்கையின் இளம் தமிழ் வீரரான விஜயகாந்த் விஜாஸ்காந்த் அளித்த ஆதரவிற்கு முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் குமார சங்கக்கார பாராட்டியுள்ளார். லங்கா பிரீமியர் லீக்கில் ஜஃப்னா கிங்ஸை பிரதித்துவப்படுத்திய வியாஸ்காந்த் ராஜஸ்தான் ராயல்ஸின் வலைப்பந்து வீச்சாளரில் ஒருவராக இருந்தார். அந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக குமார் சங்கக்கார உள்ளார். இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து வியாஸ்காந்த் விலகுவதாக அறிவித்த சங்கக்கார, இந்த இளம் கிரிக்கெட் வீரர் சிறப்பாக பந்து வீசியதாகவும் சிறந்தவற்றில் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டு அவரை பாராட்டினார். வியாஸ்காந்த் விரைவில் தனது நாட்டை பிரதித்துவப்படுத்துவார் என நம்புவதாகவும் சங்கக்கார மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தினுடைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.